ஒரு தண்ணி பாட்டில் கொடுப்போம். கிஷ்ட பத்தி அப்டேட் கிடைச்சா சார்? இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல, கண்டுபிடிச்சிடும் சார். சார், கீர்த்தனாவை அகில் ஆட்டோல ஏத்தி அனுப்பிட்டு நீங்க போன்ல பேசிட்டே வாங்க. அகிலனா, அவன் ரொம்ப ஓவரா பேசுவானே. அவன் ஓவரா பேசினாலும் உண்மையா சார் பேசுவான். ஆட்டோ டிரைவர் அகிலன், ஆன் டியூட்டி. அகிலன், ஒரு மெயின் டியூட்டி இருக்கு, உடனே கிளம்பி வா. உடனே கிளம்பி வா. எங்க வருது சார்? பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல நிக்கிறேன். வா. ஓகே இன்ஸ்பெக்டர். என்ன தலைவா, உங்களுக்கு போலீஸ்னா பயமே இல்லையா? என்னது, எங்களுக்கு பயமா? ராணுவத்தைய பார்த்தவங்க நாங்க. இடஒதுக்கீடு போராட்டத்துல ராணுவம் எங்களை சுற்றுவன்னு சொல்லி மிரட்டினப்போ, சுடுறான்னு சொல்லி நெஞ்சில குண்டு வாங்கி 21 பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. எங்க உறவுகள் செஞ்ச உயிர் தியாகத்துல எத்தனையோ ஜாதிகள் பயனடைஞ்சிருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கான உரிமையை கேட்டா பயனடைஞ்ச சில சாதிக்காரன் கட்டையை போடுறான். தொடர்ந்து இப்படியே கட்டையை போட்டுருந்தா போடுறவனை வழக்கு போட்டு மட்டையாக்கிட வேண்டியதான். என்ன அகில இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க, அப்படி எல்லாம் பண்ண முடியுமா? பெருங்குளத்தூர்ல ஓடுற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் முன்னாடி எங்காலும் ஒருத்த சிங்கம் மாதிரி எழுத்து நின்னா பாத்தீங்களா? இந்த நாட்டுல வேற எவனுக்கும் இந்த துணிச்சல் வராது. ஏன்னா இது சத்திய நினைக்க உண்டான வீரம். அரசாங்கமும் நமக்கு ஆதரவாயில்லை, சட்டமும் நமக்கு பாதுகாப்பாயில்லை, அதிகாரிகளும் நமக்கு துணையாயில்லை. நமக்கு இருக்கிற ஒரே பலம் நம் மக்கள் பலம்தான். ஒன்றுபடுவோம், உரிமைகளை வெல்வோம்.